Welcome to Tanishka Princess Kitchen. Hi friends. இன்னைக்கு நம்ம எக்கோட பெனிஃபிட்ஸ் பார்க்க போறோம். முட்டையில உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு 5% இருக்கு. உடலுக்கு தேவையான புரோட்டீன், குறைவான கலோரி, தாது உப்புகள் மற்றும் விட்டமின் டி இருக்கு. முட்டையை தினமும் வேக வச்சு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மனிதன் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு புரதச்சத்து முக்கியம். ஒரு முட்டையில் 6 கிராம் புரதச்சத்து இருக்குது. முட்டை சாப்பிட்றதுனால உடலில் நல்ல கொழுப்பு அதிகரிக்குது. மீனில் உள்ளத போல் முட்டையிலையும் ஒமேகா 3 ஃபேக்டி ஆசிட் இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால தினமும் முட்டை சாப்பிட்றது மூளைக்கும் கண் பார்வைக்கும் நல்லது. முட்டையில் விட்டமின் டி அப்புறம் கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்குது. முட்டை உடல் எடையை குறைக்கவும் உதவுது. தினமும் முட்டை சாப்பிட்டு வந்தால் முடியும் நகமும் ஆரோக்கியமாக இருக்கும். சர்க்கரை நோய் உள்ளவங்க முட்டை சாப்பிட்டா இதய நோய் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கான். அதனால் சர்க்கரை நோய் உள்ளவங்க முட்டை சாப்பிடும்போது கவனமாக இருங்க. முட்டையில் இருக்க சத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும்னா முட்டையை வேக வச்சு சாப்பிட்றது தான் நல்லது. இப்போது இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற முட்டையை வச்சு இந்த வீடியோவில் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எக் டொக்கு. ஃபஸ்ட்டு முட்டை டொக்குக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ சோம்பு 10 கிராம்பு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடணுன்னு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ டொக்குக்கு தேவையான கல்லு உப்பு போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். ஆனியன் நல்லா வரைஞ்சதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசனை போனோடனே தக்காளி போட்டுடலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் தூள் போடலாம். இப்போ மல்லித்தூள் போடலாம். இப்போ கரம் மசாலா. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மசாலாஸ் போட்டு நல்லா வதக்கணுன்னே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினோடனே கொதிக்கிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி வரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை மசாலா கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு மிக்ஸ் ஆகுறதுக்கும் மசாலாவை எக் மேலே இப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம திரும்ப முட்டையை மூடிட்டு 1-2 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி முட்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ
கலரை பிளேட்டிங்க்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிக்கலாம். எங்ககிட்ட கருவேப்பிலை இருக்கு, நாங்கள் கருவேப்பிலை தூவிக்கிறோம். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த முட்டை தொக்கை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சுட்டு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மாதிரிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.